ஹாய், நான் கௌதம். ஸோ 2017 பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கிளியர் பண்ணிட்டு வந்தேன். ஜிசிடி கோயம்புத்தூர்ல படித்தேன். ஸோ 2017 முடிச்சுட்டு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ கஸ்டமர் சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணதுனால 2 இயர்ஸாக வந்து ஆல் ஓவர் இந்தியா ட்ராவலிங்னால ரிப்பீட் பண்ணிட்டு ஸோ பேரண்ட்ஸை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேபிள் ஜாப்க்காக வந்து ஸோ பேங்கிங் சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃப்ரெண்டு தான் வந்து இந்த மாதிரி கைடன்ஸ் கொடுத்த அப்படியே இந்த மாதிரி அவர் ரேஸ் ஸ்டூடெண்ட் தான், இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும் உனக்கு இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் தான் எனக்கு கைட் பண்ணான். ஸோ டிசம்பர் 2020 வந்து ஜாயின் பண்ணேன் ரேஸில். ஸோ வந்து ப்ரிலிம்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 2 மந்த்ஸ் கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ அதில் வந்து பேசிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து நான் ப்ரிலிம்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ப்ரிப்பரேஷன், ஸோ ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷ் வந்து இது பண்ணேன். ஸோ நம்ம இதில் வீக்குன்னு பார்த்தோம்னா ஆப்டி சைடில் வீக்கு. ஸோ வந்து அதை ஸ்பீடை கெயின் பண்ணுறதுக்காக வந்து நிறைய மார்க்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ மென்டர்ஸ் வந்து நிறைய கைட் பண்ணாங்க. ஸோ எந்த மாதிரிலாம் மார்க்ஸில் வந்து எப்படி ரிவ்யூ பார்க்கணும், ஸோ எப்படி எல்லாம் டெஸ்ட்டை வந்து எப்படி சம்ஸை வந்து அப்ரோச் பண்ணணும் அந்த இதெல்லாம் வந்து. ஸோ சர்க்கிள் வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு ஸ்பீடு டெக்னிக்லாம் வந்து பிக்கப் ஆனது காரணம் வந்து சூப்பர் பேட்சும் சர்க்கிளும் தான். ஸோ நான் ஒரு மெத்தட் சால்வ் பண்ணுவேன், நான் உட்காந்து 2.5 நிமிஷம் சால்வ் பண்ணுவேன். பக்கத்தில் இருக்கேன் என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு அதே கொஸ்டின் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட அந்த சர்க்கிளில் இது பண்ணும்போது அங்கேருந்து நிறைய டெக்னிக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய லேர்ன் பண்ணுவோம். ஸோ அந்த சர்க்கிள் டு சர்க்கிள் நிறைய வேரியாச்சு. ஸோ ஒவ்வொருத்தங்க இன்னொரு ஸ்பீடாக சால்வ் பண்ணாங்க. ஸோ நிறைய டெக்னிக்ஸ் வந்து கெயின் பண்ணுறது வந்து சர்க்கிள் வந்து ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பேட்ச். ஸோ சம்ஸோட லெவல் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. ஸோ மெயின்ஸ் லெவலுக்கு வந்து அது பர்ஃபெக்ட் இதாக இருந்துச்சு, சூட்டபிள் பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு மெயின்ஸுக்கு சூப்பர் பேட்ச் குவஸ்டின்ஸ்லாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி நான் 3 to 4 மார்க்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அது மூலிமா நான் வந்து எல்லா இதுலேயும் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நடந்த எல்லா பேங்கிங்லேயும் ப்ரிலிம்ஸ் எல்லாமே கிளியரு. ஸோ மெயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் கிளியர் பண்ணேன். ஸோ இன்டர்வியூ வந்து மார்க் இன்டர்வியூ இங்கே தான் அட்டன் பண்ணேன். ஸோ மெயின் ஸ்கோர் பார்த்ததுனால ஆர்ஆர்பி பிஓ கிளியர் ஆகல. ஸோ ஆர்ஆர்பி கிளர்க் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து இப்போது எஸ்பி பிஓ இன்டர்வியூவும் அட்டன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து ஐபிபிஎஸ் பிஓக்காக வந்து மார்க்கு வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் டைமும் மார்க் இன்டர்வியூ வந்து இங்கே தான் அட்டன் பண்ணேன். ஸோ எப்படி நம்மளோட இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், நம்மளோட ட்ராபேக்ஸ் என்ன, எதை எந்த ஏரியாவில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நிறையா லேர்ன் பண்ணேன் இங்கே இந்த மார்க் இன்டர்வியூவில். ஸோ அதே மாதிரி இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது மூலிமா வந்து நான் கண்டிப்பாக வந்து எக்பிஎஸ்பிஓவில் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. வாட் அபவுட் ரேஸ்? ஸோ ரேஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% சக்ஸஸ். நான் வந்து சர்க்கிள் மேட்ச்கிட்ட சொல்லுவேன், வந்து எல்லோரும் வந்து 100% சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு கான்ஃபிடண்டாக வந்து 200% வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆர்ஆர்பி கிளப் கிளியர் பண்ணிட்டேன், கண்டிப்பாக ஒரு பிஓ கிளியர் பண்ணிட்டு அடுத்தது ரேஸில் வந்து சக்ஸஸ் ஸ்டோரியில் வந்து 200% வந்து உங்களுக்கு.